ஹரி நாடார், மாநில ஒருங்கிணைப்பாளர் நாடார் மக்கள் சக்தி, இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களின் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வெளிவர இருக்கும் காலா திரைப்படத்தை தமிழக அரசானது உடனே தடை செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், 1956 காலகட்டங்களில் தென் தமிழகத்தின் திருநெல்வேலியிலிருந்து மும்பை சென்று மும்பையில் பல இன மொழி மதத்திற்கு அப்பாற்பட்டு அனைத்து சமுதாய மக்களின் வாழ்வாதாரங்களுக்கு போராட்டத்திற்கு வித்திட்டவராய் திகழ்ந்த திரவிய நாடாரின் வாழ்க்கை வரலாற்றை ப. ரஞ்சித் அவர்கள் கதைக்கலகமாக எடுத்து காலா என்ற பெயரில் திரைப்படமாக வெளியிட ஏற்பாடு செய்து வந்துள்ளார்கள். திரவிய நாடார் அவர்கள் தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழக மக்களின் நலனுக்காக பாடுபட்ட ஒரு ஒப்பற்ற எங்களது சமுதாயத்தை சார்ந்த தலைவர். அவரது வாழ்க்கையை இது திரவிய நாடாரின் வாழ்க்கை வரலாறுதான் காலா என்று குறிப்பிட்டால் கூட நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம், உண்மையிலேயே அதை மனதார வரவேற்றிருப்போம். ஆனால் ப. ரஞ்சித் அவர்கள் அவரது ஜாதிய உணர்வோடு அவரது குறிப்பிட்ட அவர் சார்ந்த ஜாதிய தலைவர்தான் காலா என்பது போன்ற ஒரு பிம்பத்தை, ஒரு சமுதாயத்தின் சீர்கேட்டை இந்த காலா படத்தில் அவர் கொண்டு வர இருக்கிறார். ஆகையால் தமிழக அரசானது இந்த காலா படத்திற்கு உடனே நிறுத்துவதற்காக தடை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். மேலும் சமூக விரோதிகள் தமிழக மக்கள் என்று கூறிய ரஜினிகாந்த் நடித்த இந்த காலா திரைப்படமானது தமிழகத்தில் திரையிட்டால் தென் தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளையுமே நாங்கள் முற்றுகையிட தயார் நிலையில் உள்ளோம். காரணம் என்னவென்றால், தூத்துக்குடியில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடை கண்டித்து துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு ஸ்டெர்லைட் விவகாரத்தை கையில் எடுத்து தமிழக மக்கள் பல்வேறு விதமாக போராட்டங்களைத்தான் நடத்தி வந்தார்கள். ஆனால் அந்த போராட்ட களத்திற்கு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்ற பின் ஆறுதல் சொல்ல வந்த ரஜினிகாந்த் அவர்கள் போராட்டத்தை நடத்திய மக்களை, தமிழக மக்களை சமூக விரோதி என்று கூறியுள்ளார். அப்பேற்பட்ட சமூக விரோதி என்று கூறிய ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் எந்த திரையரங்கில் திரையிட்டாலும் திரையரங்கை முற்றுகையிடுவோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். மேலும் எங்களது நாடார் சமுதாய அமைப்பின் பெயரையும் சமுதாயத்தை களங்கப்படுத்தும் நோக்கத்தில் ரஞ்சித் அவர்கள் திரைப்படமாக எடுத்திருக்கும் காலா திரைப்படத்தையும் வெளியிட தமிழக அரசு உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கோரிக்கையாக கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக காலா திரைப்படம் திரைக்கு வந்தால் கண்டிப்பாக தென் தமிழகத்தில் ஜாதிய மோதல்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், திரவிய நாடார் சம்பந்தப்பட்ட இந்த ஒரு கதையை ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்தான் ரஜினிகாந்த் காலா என்று ரஞ்சித் அவர்கள் எடுத்ததாகத்தான் தகவல் வெளிவந்துள்ளது. இது சம்பந்தமாக ஏற்கனவே திரவிய நாடார் அவர்களின் புதல்வர் ஏற்கனவே மும்பையிலும் வழக்கு தொடர்ந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் எங்களது நாடார் அமைப்புகளை சார்ந்த பல்வேறு அமைப்புகளும் இது சம்பந்தமாக கோர்ட்டில் முறையிட்டுள்ளோம். கண்டிப்பாக கோர்ட் மூலமாக இதற்கு காலாபடத்திற்கு தடையை வாங்கியே தீர்வோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள அங்கே உள்ள சேனல்களுக்கு இந்த படத்தோட விளம்பர யுக்தியாக அவங்க சொல்லியிருக்கதே வந்து திருநெல்வேலியை சார்ந்த தென் தமிழகத்தை சார்ந்த ஒருவரோட கதை அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே திரவிய நாடாரோட, திரவிய நாடாருக்கு எத்தனை மக்கள் இருந்தாங்களோ அதே மக்கள் தான் கதைப்படியும் அதில் கொண்டு வந்திருக்காங்க. இதே திரைத்துறையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு சில நண்பர்களும் இந்த கதையோட தன்மைகளை நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க.
அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா, திரவிய நாடாருக்கு மூத்தது வந்து ஒரு பொண்ணு, மூணு பையன், அவங்களுக்கு வந்து பேரன் பேத்தி அஞ்சு பேர். இது அப்படியே வந்து 100% அந்த கால கதாபாத்திரத்தோடு ஒற்றி எடுத்துருக்குறாங்க. இது வந்து ட்ரெய்லர்லேயே தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதே இல்லாமல் அந்த படத்துடைய ட்ரெய்லரில் பின்னாடி வந்து கொடிகள் அது இதுன்னு சொல்லி ஒரு ஜாதிய கட்டமைப்போடு இயக்குனர் ரஞ்சித் வந்து ஜாதிய உணர்வோடு செயல்படுறாரு. எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருடைய கதையை மாற்று சமுதாய தலைவராக பிரதிபலிப்பதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது. இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா, நாயகர் படத்துடைய கதை வந்து வரதராஜ முரளி முதலியாரோட கதை, ஆனால் அது வந்து நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்ததுன்னு சொல்லி 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தை எடுத்து இப்போ யார்கிட்ட கேட்டாலும் நாயகன் யாருன்னா நாயக்கர் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு பவர்ஃபுல் ஊடகமான இந்த சக்தி வந்து சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இரட்டடிப்பு செய்ய வேண்டும், அந்த சமுதாய தலைவர் செய்த சேவைகளை இரட்டடிப்பு செய்ய வேண்டும், அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் செய்த தமிழ் சேவைகளை இரட்டடிப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலேயே இயக்குனர் ரஞ்சித் ஜாதிய காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுறாரு. அதை தான் நாங்கள் கண்டிக்கிறோம். சொல்லுங்கள் சார். இல்லை, இப்போ அதாவது திரவிய நாடார் அப்படிங்கிறவரோட கதையை தான் இவர் ரஞ்சித் எடுத்திருக்கிறார். அப்போ இது திரவிய நாடாரோட வாழ்க்கை வரலாறு, அதுதான் இந்த காலாவோட கதை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா இதில் நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் திரவிய நாடாரோட கதையை இவர் எடுத்துட்டு இந்த காலாங்கிறது ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர், தலித் சமூகத்தோட ஒரு தலைவர், அவர் தான் காலா, அவர் தான் ரஜினி அப்படிங்கிறத காமிக்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாது. ஜாதிய ரீதியானன்னு நான் சொல்ல வரல. திரவிய நாடாருங்கிறவர், அதான் சார், அதாவதுன்னா உண்மையான கதையை வந்து கரெக்டாக சொன்னால் பரவாயில்ல, இல்லைன்னா அவரை வெறும் தமிழராக காமிச்சிருந்தா கூட நாங்கள் 100% வரவேற்க தயாராக இருக்கோம். தமிழருங்கிற முறையில் அவர் ஜாதி இல்லாமல் படத்தை காமிக்கும்போது அதை வந்து 100% வரையறுக்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 100க்கு 100 மார்க் எடுத்த ஒரு மாணவர், உங்கள் மார்க் ஷீட்டை திருடிட்டு போய் ஒரு 35 மார்க் எடுத்த ஒருத்தர் வந்து எம்பிபிஎஸ்ல சேர்றது எவ்வளவு பெரிய தப்போ அதே தப்பு தான் ரஞ்சித் செஞ்சுருக்கிறாரு. அதை தான் நாங்கள் கண்டிக்கிறோம். அதுக்காக தமிழக அரசிடம் முதலில் முறையிட்டிருக்கிறோம். அவங்க வந்து படத்தை வந்து கண்டிப்பாக தடை கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு வந்து உயர்நீதிமன்றம் காலா படத்துக்கு நிச்சயமாக தடை விதிக்கும். அப்படி விதிக்காமல் படம் ரிலீஸ் ஆனால் கூட தென் மாவட்டங்களில் படத்தை 100% ஓட விட மாட்டோம். இது 100% உறுதி. கேளுங்க சார். பா ரஞ்சித்து தொடர்ந்து பேட்டிகள்லாம் இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா, மெட்ராஸ் படத்தில் ஒரு வசனம் வைக்கிறாரு. அதாவது நாங்கள் வந்து சென்னையை சேர்ந்தவர்கள், அதாவது சென்னைக்கு இடம்பெயர்ந்த சமூகத்தினர்கள் எங்களை வந்து அழுத்துறாங்க, எங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கிறாங்கன்னு சொல்லி அவருடைய முன்னாடி உள்ள படங்கள்லேயும் அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அவர் பேட்டியில் வந்து நான் வந்து தலித் சமுதாய சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் வைப்பேன், தலித் சம்மந்தப்பட்டவங்களை வச்சு தான் படமே எடுப்பேன்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஜாதி வெறியர் ஒரு சமுதாய வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களை பற்றி படம் இருக்குது தவறுங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. சொல்லுங்கம்மா. எது பத்திரிகை சார்? நாடார் சமுதாயத்தை இல்லைங்கம்மா, நாடார் சமுதாயத்தை சேர்ந்த திரவிய நாடாருடைய கதையை எடுத்துட்டு இவர் கற்பனையாக தலித் சமுதாய ஒரு தலைவரை திணிக்கிறாரு. அவர் வந்து யாரையுமே இந்த தலைவரை காமிக்கல. நீங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துட்டு அவர் பேரை மாற்றி வேற ஒருத்தர் பேரை எப்படி நீங்கள் வந்து எடுப்பீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பொதுவாக கற்பனை கதைன்னு சொல்ல வேண்டியதானே. இப்போ நாங்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறோம் இல்லையா, திரவிய நாடார் கதை கிடையாது, இது என்னுடைய கற்பனை கதை சொல்லலை. ஆமாம், அவருடைய பேட்டிகள் என்ன சொல்கிறேன், நான் என்ன என்னோடய சமுதாயத்தை பற்றி தான் எடுப்பேன், என் சமுதாயத்தை தான் முன்னிலைப்படுத்துவேன், எனக்கு வந்து எந்த சமுதாயமும் முக்கியம் இல்லைன்னு அவர் பேட்டி ரஞ்சி ரஞ்சித் அவர்களோ இல்லை இது படக்குழுவிட்ட ஏற்கனவே வந்து திரவிய நாடாருடைய பையன் இல்லை நான் அதை சொல்ல அவர் என்ன பேசுனது உங்களுக்கு சொல்லலை சார். ஜவஹர் அண்ணா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவர்கிட்ட பேசியிருக்கிறாங்க, ரஞ்சித்திட்ட எங்கள் அப்பாவுடைய கதையா அப்படி இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் கூட அதை விட்டுடுறோம், எங்களுக்கு டைட்டில் கார்டில் மட்டும் எங்களுக்கு நன்றின்னு போட்டால் போதுன்னு. அவர் வந்து தொடர்ந்து அங்கே பாம்பேல ஷூட்டிங் நடத்தும்போது கூட ஆனால் சொல்கிறேண்ணே நாங்கள் சொல்கிறோம் இது அப்படின்னு சொல்லி மலுப்பலான பதில் தான் அவர் கொடுத்துருக்கிறாரு. அவர் ஓப்பனாக இது வந்து திரவிய நடர் கதை இல்லைன்னு சொல்லலை, ஆமான்னு சொல்லலை. இப்போ நீங்கள் வந்து உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. பல நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம்.
நோட்டீஸ் 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 அனுப்பியிருக்கிறோம். நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன். யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்கணும்னு சொல்லு. நடிகர் ரஜினிகாந்துக்கு, இயக்குனர் ரஞ்சித்துக்கு. பண்ணல. இப்போ நாங்கள் இந்த மாதிரி பேட்டிகள் கொடுக்குறோம். ஏற்கனவே முதலமைச்சர் தனிப்பிரிவில் மனு கொடுத்துருக்குறோம். அப்போ சம்மந்தப்பட்ட எங்களை அவங்க தொடர்பு கொண்டு, இது சம்மந்தமாக படத்தில் இல்லை, இது திரவிய நாடாரோட வாழ்க்கை வரலாறு இல்லை, இது தனிப்பட்ட இன்னொருத்தரோட வாழ்க்கை வரலாறாக தான் நாங்கள் படமாக எடுத்திருக்கோங்கிறத அவங்க விளக்கம் சொல்லலாம். உண்மையிலேயே அதுவோ அது அந்த மாதிரி இல்லை, திரவிய நாடாரோட கதை இல்லைங்கிற மாதிரி இருந்தால் எங்களுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. காப்பி தரோம் அனுப்பியிருக்கிறோம். அனுப்பின காப்பி உங்களுக்கு தரோம். இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காப்பி உங்களுக்கு தேவை அப்படி தானே? கண்டிப்பாக தரோம். அதை பற்றி ஒன்று கண்டிப்பாக தரோம். ஹாஜி பஸ்தான்ங்கிற ஒரு டான் இருந்தார். இல்லை, ஆமாம். ஏன்னா அதை தானே, இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா காமிக்கிறதாக தான் ப ரஞ்சித் அவருடைய ஜாதியை வந்து முன்னிலைப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்தோட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நாடார்களை பொறுத்தளவுக்கு அனைத்து ஜாதி மக்களோடையும் அண்ணன் தம்பியாக பழகி கொண்டிருக்கிற ஒரே சமுதாயம் நாடார் சமுதாயம். நாங்கள் வந்து எல்லாரையுமே எந்த ஜாதின்னு கிடையாது, அதாவது தமிழ் ஜாதி அப்படின்னு இல்லை, இந்தியர்கள் அனைவருமே ஒன்று என்று நினைத்து செயல்படக்கூடிய தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஜாதி நாடார். அது எல்லாரும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சமுதாயத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு புறக்கணிக்க வேண்டும். ஏன்னா நாடார்கள் வந்து ரோட்டில் இறங்கி போராட மாட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்ப மாட்டாங்கிற நோக்கத்தில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவரை வந்து இரட்டடிப்பு பண்ணுறது தான் தவறுன்னு நாங்கள் சொல்கிறோம். கற்பனை கதை விட்டு அப்படின்னா விட்டுருவோம். ஆனால் படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா, படம் ரிலீஸ் ஆகும்போது அவன் உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சிடும் இல்லையா. அப்படி தெரியும் போது எப்படி விட முடியாது? அதாவது ஏற்கனவே இந்த படம் எடுக்கப்பட்டது வந்து மும்பை பகுதியில், அப்போது ஷூட்டிங் பார்த்த நிறைய பேர், இப்போ என்ன சொல்ல போனால் திரவிய நாடார் தான் வந்து கையில் வந்து கொடையோடு தான் எப்பவுமே அலைவாருன்னு சொல்லி அந்த பகுதியில் உள்ள 80 வயசு பெரியவங்களாம் சொல்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியுது. அந்த அவருடைய மூத்த மகள் 3 பையன்கின்றதும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அவங்களுக்கு 5 பேர குழந்தைங்களும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இது ட்ரைலர்லேயே இந்த சீன்லாம் வந்துருச்சு. அப்போ நாங்கள் சந்தேகப்படுறது 100% உண்மைன்றது அடிப்படையில் எங்களோட உரிமையை நாங்கள் எடுத்து வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஆமாம், சந்தேகத்தில் உறுதிப்படுத்தினது படம் வந்ததுக்கப்புறம் தான் உறுதிப்படுத்த முடியும். ஆனால் எங்களுடைய சந்தேகத்துக்கு வந்து நியாயம் இருக்கிறதுங்கிறத வந்து அரசு வந்து ஏற்றுக்கணும். இப்போ ஏற்கனவே தென் மாவட்டங்களில் பல ஜாதிய பிரச்சனைகள் வந்திருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா தேவர் மகன் பட பிரச்சனை வரும்போது தென் மாவட்டத்தில் வெட்டு குத்து கொலைலாம் நடந்திருக்கு. அப்போ மீண்டும் இந்த காலப்படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு சூழலை நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? நாங்கள் வந்து ஒரு நாடாரோட வாழ்க்கை வரலாற ஒரு தலித்து தான் அவர் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றத வருங்கால இளைய தலைமுறைகள் அதை என்னவா எடுப்பாங்க? பொதுவாகவே வலைதளங்களில் அதான் சார், அதாவது இப்போ உங்க மேல நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன், உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம். அதான் சார், உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது அந்த குற்றச்சாட்டு தவறு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்ல. ஹாஜி மஸ்தானுடைய கதைன்னு சொல்லி அவங்க பையன் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாரு. உடனே இவர் இல்லை, இந்த கதைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அப்போவே சொல்லியிருந்தாங்கல்ல, சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா? அப்போ நாங்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறோம், ஏன் இது திரவிநாடர் கதை இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? நோட்டீஸ் இப்போ உடனே நாங்கள் தரோம், அனுப்பிச்சிருக்கிறேன். நாங்கள் விளையாட்டுக்கு சொல்லலை, நாங்கள் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை இல்லை, அது கரெக்டு. நம்ம வந்து எங்களோட கருத்தை நாங்கள் சொல்கிறாங்க. எங்களோட நாடார் சமூகத்தை புறந்தள்ளி எங்களது சமூகத்தின் தலைவர்களை கொச்சைப்படுத்தி வேறு விதமாக சித்தரித்து வேறு சமுதாயத்தின் தலைவராக காட்டப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதாவது சார், பேசு பேசு பேசு
ஏங்க அவருடைய பேட்டியில அவர் என்ன சொல்றாரு? பொதுவா இல்ல சார், என்ன விஷயம் இல்ல, என்ன விஷயத்துக்காக அவர் சொல்றாரு? அவருடைய நாங்க கேக்குறது என்னன்னா, திரவிய நாடாருடைய கதை அப்படிங்கிறதுக்கு நாங்க நாலு குற்றச்சாட்டு சொல்றோம். நீங்க அப்படி இல்லைன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? சொல்லிட வேண்டியதானே? இப்போ உங்க மேல குற்றச்சாட்டு வருது, இன்னைக்கு நாங்கள் 37 அவருடைய மகன் வந்து 37 நேரத்தில் எங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்றாரு. நீங்க வந்து இதுவரையும் பதில் கொடுக்கல, வழக்கு வந்து பதிவு செய்யப்படுது. அப்போ நீங்க வந்து உங்க படத்துடைய பப்ளிசிட்டிக்காக நாடார்களை வந்து கொச்சப்படுத்தி படம் எடுப்பீங்க, நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கோம். நாடார நாடாருன்னு காமிக்கட்டும், இதே ரஞ்சித்து நாடார நாடாருன்னு காமிக்கட்டும், வரவேற்கிறோம். நாடார ஏன் தலித்துன்னு காமிக்கிறாருங்கிறது தான் எங்களோட வேதனை. அதாவது சார், இப்போ வந்து படம் இருங்க நீங்கள் வந்து, அதாவது சார் நீங்கள் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வர்றது வந்து எப்படி நீங்கள் கேட்குறீங்க? சரி சரி சார், நாங்கள் இப்போ அதுக்கு தான் சார் படத்தை வந்து தடை விதிக்கணும்னு சொல்லி தான் எதுக்காக தடை கேட்குறோம். எதுக்கு தடை கேட்குறோம் நாங்கள் இப்போ தடை எதுக்காக கேட்குறோம்? ஏங்க படத்தில் வந்து சமுதாய ரீதியான கருத்துக்கள் தவறாக பதிவு பண்ணுறதுன்னா தென் மாவட்டங்களில் பிரச்சனை வரும் சார். தடை வாங்கிட்டோம் அப்படின்னு நாங்கள் ப்ரெஸ் கொடுக்க வரல, கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம், அதோட ரிப்போர்ட் நாளைக்கு வரும், நாளைக்கு கண்டிப்பாக தடை வரும். அடுத்த கட்டமாக தமிழக மக்களை சமூக விரோதிகள் என்று கூறிய ரஜினி நடிப்பில் வெளிவர இருக்கும் காலா திரைப்படத்தை தமிழகத்தில் அனைத்து திரையரங்கிலும் வெளிவராமல் தடுக்க அனைத்து வழிவகைகளையும் நாங்கள் செய்வோம். இது வந்து எங்க கடமை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய கடமை. அவர் வந்து தமிழ், அதாவது தேச விரோதிகள் யாரை சொல்றாரு? ஒட்டுமொத்த தமிழர்கள். அப்ப நீங்களும் சேர்ந்துதான் காலா படத்துக்கு வந்து தடை விதிக்கணும்னு சொல்லணும். எது சார்? உண்மையை சொன்னா தலைவர், உண்மையை சொன்ன படத்தை ரிலீஸ் பண்ணி விடுதலாம். தமிழ் சமூகத்தை சரியா பேசுனதுன்னு நாங்க சொல்லவே இல்லை. அந்த விஷயம், அதாவது சார் சரி, அதாவது சார் ரெண்டு கோரிக்கை. நீங்க இந்த பிரஸ் ரிலீஸ் அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுல்லா படிச்சீங்களா? இப்போ படிச்சிட்டீங்களா? அதில் நாங்கள் என்ன சொல்லியிருக்கேன்னா, தமிழர்களை தேச விரோதிகள் என்று சொன்னால் ரஜினிகாந்த் திரைப்படத்தை எங்கேயும் வெளியிடக்கூடாது, அது வந்து 100% கோரிக்கை. திரவிய நாடார் கதைன்னு அவங்க சொன்னால் கூட தமிழர்களை விரோதிகள் என்று சொன்ன ரஜினிகாந்த் படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, இதுதான் எங்கள் ஸ்டாண்டு. ஆமாம் ஆமாம்.